ஸ்ரீ குருப்பியோ நமஹா. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்தகுடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்தகுடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 12/7/2023 புதன்கிழமை சுஸ்திஷி சோபகிருது வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மரதோ மிதுன மாசம் ஆணி மாதம் 27ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் தசமி புதன்கிழமை பரணி நட்சத்திரம். இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சந்திர பகவான், குரு பகவான், ராகு பகவான் அருள்புரிகின்றார். மிதுன ராசியில் சூரிய பகவான் அருள்புரிகின்றார். கடக ராசியில் புத பகவான் அருள்புரிகின்றார். சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான், சுக்கர பகவான் அருள்புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள்புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். சந்திர பகவான் மறுநாள் காலை 5:41 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகவத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது ராசிக்கு 3/6 அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவர்கள் கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். அந்த வாய்ப்புகள் மூலம் பரிசுகள் பட்டயங்கள் கிடைக்கும். அதன் மூலம் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகுவதை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்தகுடிகளை, ரிஷப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு முயற்சி திருவினை ஆக்கும். இருந்தாலும் செலவுகளை தவிர்த்து கொள்வது, குறைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களுடைய தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை சிந்திக்க முடியும். கணவன் மனைவி உல்லாச பயணங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். சில பக்தகுடிகளுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்ற சிந்தனைகள் தோன்றினாலும் அந்த செலவுகள் கூட சில மாற்றங்களை கொடுக்கும். சில சமயங்களில் செலவுகள் செய்தால்தான் மகிழ்ச்சியை பெற முடியும். சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகள் கூட உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலும் செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றி நடப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். எதையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடைய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் சப்தமஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது நெடுநாளைய உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். மனதில் இருந்த பலவிதமான எதிர்பார்ப்புகள், குறிக்கோள்கள் இவை யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது சிந்தனை ஆற்றல் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் பொழுது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகும். நல்வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. பேச்சாற்றல் பளிச்சிட போகிறது. பொருளாதார ரீதியான வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பரிசு பொருட்கள் ரொம்ப அட்ராக்டிவாக சில கிஃப்ட் உங்களை நாடி வரும். அதன் மூலமாக மகிழ்ச்சி பெருகும். நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளை, சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்னியாராசி பக்தகுடிகளே, கன்னியாராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டமம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. கன்னியாராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு 3 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கூடுதல் நிதானம் தேவை, கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஆகையினால் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள்.
தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல வெற்றிகள் நாடி வரப்போகிறது. தொழில் கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. சில பக்த கொடிகளுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானத்தில் உங்களது ராசிக்கு சதுர் பஞ்சமஸ்தானாதிபதி சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 4-5 அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஐந்தாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகள் இவைகளை கவனிக்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். குழந்தைகளுடைய கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள் பெற்றோர்களை எவ்வாறு ஏமாற்றலாம் என்று சிந்திக்கின்றார்கள். இதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. இருந்தாலும் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது, குழந்தைகளுடைய வளர்ப்பில் கூடுதல் கவனத்தை சிந்திக்கும் பொழுது, குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செல்போனை கண்ணில் காட்டாதீங்க. குழந்தைகள் கேட்கும் பொழுது உடனடியாக நீங்கள் கொடுத்து விட்டால், அந்த குழந்தைகள் அழும் பொழுது அந்த பொருள் நமக்கு கிடைத்துவிடும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்கின்றார்கள். நீங்கள் குழந்தைகள் பிடிவாதம் செய்யும் பொழுது உடனடியாக அந்த பொருட்களையோ அந்த உணவு பண்டங்களையோ கொடுக்காமல் நகர்ந்து விட்டால், பெற்றோர்களிடத்தில் அழுது பிடிவாதம் செய்தாலும் இந்த பொருள் கிடைக்காது என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வார்கள். இதற்கு பெயர் அசட்டு செல்லம் என்று கிராமங்களில் கூறுவார்கள். குழந்தைகளுக்கு அசட்டு செல்லம் கொடுக்காதே. செல்லத்தில் நல்ல செல்லம் வேற இருக்கு, அசட்டு செல்லம் வேற இருக்கா? நல்ல செல்லம் என்பது குழந்தைகளுக்கு ஆரோக்கிய உணவை கொடுப்பது, குழந்தைகளுக்கு நம் சக்திக்கு தகுந்தவாற்போல் ஆடைகளை வாங்கி கொடுப்பது, பரிசுகள் வாங்கி கொடுப்பது, இவைகளெல்லாம் செல்லம். குழந்தைகள் கேட்பதையெல்லாம் கொடுப்பது அசட்டு செல்லம். அந்த அசட்டு செல்லம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது குழந்தைகளுடைய எதிர்காலம் அருமையான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. இருந்தாலும் சதுர்கேந்திர ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் கடக்கும் பொழுது அவ்வப்பொழுது மனச்சோர்வு ஏற்படுகின்றது. மனச்சோர்வு ஏற்படும் பொழுது உடல் சோர்வு ஏற்படுகின்றது. சில பக்த கொடிகளுக்கு கடுமையான வேலை பலுக்களுடைய அழுத்தம் காணப்படுகின்றது. 4வது ஸ்தானத்திற்கு சுகஸ்தானம் என்று பெயர். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சுகமான சூழ்நிலைகள் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் கிடைக்கும். வேலைகளுடைய அழுத்தம் காணப்படும். இந்த காலகட்டங்களில் மனதை ஒருநிலைப்படுத்துவது, எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களுக்கென்று ஓய்வுக்கு ஒரு சில மணித்துளிகளை ஒதுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது, பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்தித்து செயல்படும் பொழுது பொருளாதாரத்தில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், திடீர்னு க்ஷேத்ராடனம் சென்று வருவது, பாஸ்போர்ட் எடுத்து பல ஆண்டுகள் என்ட்ரி போடாமல் இருந்த பாஸ்போர்ட்டில் என்ட்ரி போட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது, கடல் தாண்டி பயணங்களை மேற்கொள்வது, விமான பயணங்களை மேற்கொள்வது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஏற்படுவதை சிந்திக்க முடியும். அதன் மூலமாக உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகுவதை சிந்திக்க முடியும். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு பல வெற்றிகள் நாடி ஓடி வரும். தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் வரும். இருந்தாலும் பிறரை பற்றி அவதூறான தகவல்களை பேச வேண்டாம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும்.
தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய்த்து கிடக்கூடிய கும்பராசி பக்தகொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்தகொடிகளுக்கு உங்களது கூட்டாளிகளோடு சுமூகமான அன்பான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இறைவனது தனிப்பெரும் கருணையை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்தகொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகொடிகள் சாஸ்திரங்களை மதிக்கக்கூடியவர்கள், சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள். சில இடங்களில் பழைய கலைப்பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்ப்பார்கள். ஓல்ட் இஸ் கோல்டு என்று சிந்திப்பார்கள். பழைய நாணயங்களை சேகரிப்பது, பழைய ஸ்டாம்ப்ஸ் சேகரிப்பது, பழைய கலை பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்ப்பது, இவைகள் அவர்களுக்கு இயல்பான ஒரு சிந்தனைகளாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் அதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு 2-9 கதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும், தைரியம் பெருகும். நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். ஒரு அருமையான வாசகம் ஒன்று கண்ணில் பட்டது. நீங்கள் குகையில் வாழ்ந்தாலும் பகையில் வாழாமல் இருக்க வேண்டும். அருமையான வாசகம். ஆகையினால் மீன ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு பகைகள் விலகி நட்புகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்ற பெயர்களெல்லாம் உண்டு. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. குடும்பத்தில் மங்களம் பெருகும், சுப செய்திகள் பெருகும், கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். நெடு நாட்களாக உங்களது ஆழ் மனதில் குடும்ப ரீதியாக இருந்த சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள், குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை உணர முடியும். வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ, நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.